சார் சார் சொல்லுங்க ஐயா இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா சைன் சரி குட் எஸ் வெரி குட் சார் எங்க சைன் பண்ணும் இந்த இடத்துல பண்ணு சார் அப்புறம் தம்பி சார் வீட்டில் சௌக்கியமா எல்லாரும் நல்லா இருக்கு சார் என்ன நாள் நல்ல நாளா நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க கடாபலி ஆடு வெட்டுறது சார் ஆடு வெட்டுறான் ஆடு வெட்ட நான் போய் கையெழுத்து போட சொல்றீங்களா முத முத கையெழுத்து போடுறேன் வேற நாள் வச்சுக்குவோம் சரி நாளைக்கு வச்சுங்க திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள் முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாள் பொம்பளையிலேயே இருப்பிய பொம்பளைக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார் ஆசை இல்லையா ஆசை இல்ல எல்லாம் சகோதரி மாதிரி என்ன நீங்க ஏதாவது சேருவீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க நான் என்னையா அல்பதானமா பேன அவர் கேட்கிறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் அந்த கையெழுத்து போட வேண்டிய பைல தான் கொண்டு அறிவு இருக்கு அவனுக்கு ஏ சார் பைல் இங்கே இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் பிரி பிரிச்சுட்ட சார் பேனாயிடு வால் உருவா மாதிரியா இருக்கு சார் இருக்கு இருக்கு உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரைகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார் அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா சொல்லு அந்த பொண்ணுங்க ஜகு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா இன்ஸ்பெக்டர்
அந்த பொண்ணு இந்த பீப்பா சாராயம் காலியாக இருக்கக்குள்ளே இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன நேரத்தில் தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைதடிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும், அந்த பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரலை வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன். அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரத. இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே, எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.